إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وبارك وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு, கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாருக்கு வழிகேட்டில் அவர்களை விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்துடைய உரையின் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துவாவை கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதுடைய கையை பிடித்து அவர்களை நேசிப்பதை அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள். ஒரு தடவைக்கு இரு தடவை சத்தியம் செய்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அதற்கு பதிலாக வஅன உஹிப்புக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த இடத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை நேசித்தார்கள். ஒரு நபி, இறுதி நபி, அல்லாஹ்விடம் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்த நபி. அந்த நபி தான் வாழும் காலத்தில் தன்னுடைய ஒரு தோழரை, அந்த தோழரை நோக்கி, உன்னை நான் அல்லாஹ்வில் சத்தியமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த நபி நேசிப்பதை சொன்ன உடனேயே இந்த தோழர் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அடுத்த வார்த்தை, அவர்களுடைய பதில் எதுவாக இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதரே, நானும் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக இருந்தது. ஒரு முஸ்லீமுக்கு நபியின் மீதான மஹப்பா, நேசம் என்பது ஈமானுடைய நிபந்தனைகளில் ஒன்று. ஒருவருக்கு உண்மையிலே ஈமான் இருக்கிறதா என்பதற்கு ஒரு அடையாளம், ஒரு நிபந்தனை, அடிப்படைகளிலே ஒன்று, அவர் நிச்சயமாக தன்னுடைய தூதரை நேசிக்க வேண்டும். எல்லா நபிமார்களையும் நேசிக்க வேண்டும், நபிமார்களை பின்பற்றிய எல்லா முஸ்லீம்களையும் நேசிக்க வேண்டும். அந்த முஸ்லீம்களிலேயே அந்த நபிமாருடைய கல்வியை, அந்த சொத்தை, அந்த வாரிசு சொத்தை வைத்திருக்கிறார்களே, அந்த இல்மை வைத்திருக்கிற கல்வியாளர்களை நேசிக்க வேண்டும். அந்த இல்மை, அந்த கல்வியை கொண்டு போய் பரப்புகிற துஆத் அழைப்பாளர்கள், அந்த அழைப்பாளர்களை நேசிக்க வேண்டும். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும்.
இதுல இந்த தரஜாவிலே முதல் இடத்தில் யார் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே யார் நமக்கு முதல் இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் அன்பியா, அல்லாஹ்வுடைய நபிமார்கள். அல்லாஹ்வுடைய நபிமார்களிலே நாம் நமக்கு அல்லாஹ் அனுப்பிய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும், அதே தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக தெளிவாக சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மைன். உங்களில் யாரும் உண்மையில் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது எதுவரை என்றால் உங்களுடைய தாய் தந்தையை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரையும் விட நான் உங்களுக்கு நேசத்திற்குரியவனாக ஆகும் வரை. இந்த கட்டளையை, இந்த எச்சரிக்கையை, இது ஈமானுடைய மிக முக்கியமான அடிப்படை என்பதை நபித்தோழர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அந்த நபித்தோழர்கள் ஏற்கனவே நபியை அதிகம் நேசிக்கிறவர்கள் தான், அதுல எந்த மாற்று சந்தேகமே நமக்கு வராது. மிக வெளிப்படையான உலகளாவிய உண்மை அது, மறுக்கவே முடியாது. எந்த ஒரு நபித்தோழராவது தன் நபியின் மீது வைத்திருக்கிற நேசத்தில் குறை வைத்திருந்தார்களா என்றால் ஒரு காலம் நாம எவரையும் அப்படி நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒருவன் உண்மையிலேயே நேசத்தில் குறை வைப்பவனாக இருந்தால் அவன் ஒரு நயவஞ்சகனாகத்தான் இருக்க முடியும். அவன் முனாஃபிக்கன், அவன் யார், அவன் ஒரு பாசாங்குக்காரன், போலி. அவன் முஸ்லீம் அல்ல, உண்மையில் அவன் போலி. உண்மையிலே தன்னுடைய நபியை நேசிக்கக்கூடியவன் தன் நபியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். நபித்தோழருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவர்கள் அனைவருமே நபியின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தங்களுடைய நபியை நேசிக்கிறவர்கள் நபியுடைய வழிமுறையை பற்றி பிடிப்பவர்கள். நபித்தோழருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், நபியின் வழிமுறையை சுன்னாவை பற்றி பிடிப்பதில் அவர்களுக்கு இருந்த உறுதி நமக்கு தெரியும். ஆக நபித்தோழருடைய வாழ்க்கை என்பதே மொத்த ஒரு ஆதாரம், நபியை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம். ஆக முஸ்லீம் என்பவர் உண்மையிலே தன்னுடைய ஈமானில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக நபியின் மீதான நேசத்தை வைத்திருக்க வேண்டும் சகோதரர்களே. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த நபி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட, அவர்களுடைய சொந்த உயிரை விட அவர்களுக்கு இவர் முக்கியமானவர், மகத்தானவர், உயிரை விட மேலானவர். ஏன் என்று கேட்டால் அந்த நபி நமக்கு ஈமானை போதித்திருக்கிறார், ஈமான் அவர் வழியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நபி அல்லாஹ்வுடைய வேதத்தை நமக்கு ஓதி காட்டியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய சொல் அவர்கள் வழியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நபி தான் நேர்வழிக்கான ஒரு வாசலாக இருக்கிறார். அந்த நபியை பின்தொடர்ந்தால் மட்டும்தான் ஒரு நேர்வழி அடைய முடியும். அந்த நேர்வழியின் கடைசி எல்லை, அதனுடைய முடிவு சொர்க்கம். அந்த சொர்க்கம் போக முடியும். அவை நபித்தோழருடைய வாழ்க்கையிலே இந்த விஷயம் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நபியின் மீதான நேசம் குறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், நபி தோழர்களை போல நாம் எப்போதெல்லாம் இல்லையோ, அவர்களை சுன்னாவை பின்பற்றுகிற விஷயத்தில், அல்லாஹ்வை நேசிக்கிற விஷயத்தில், நபியை நேசிக்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் தரம் தாழ்ந்து போயிருக்கிறோமோ, அதெல்லாம் ஒரு ஆதாரம், நம்முடைய உள்ளத்தில் நபியின் மீதான நேசம் சரியில்லை, அது சரியான முறையில் இல்லை. வெறும் வாய் வார்த்தைகளாக, வாய்ச்சொல் வீரரடிங்கிற என்பதை போல வாய் பேச்சில் இருக்கிறது. ஏதோ ஒரு நபியை எவனோ ஒருவன் இழிவுபடுத்தினான் என்றால் அதற்கு நம் உயிரை கொடுக்க தயாராகவும், ஆனால் நபி வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்க சுன்னாவை பின்பற்றுவதற்கு, அதில் பிடிப்பை காட்டுவதற்கு நாம் தயாரில்லை. நபி தோழர்களை பாருங்கள், அவர்கள் நபியை உண்மையில் நேசித்தார்கள். எப்படி நபி தன்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாரோ அது போலவே நேசித்தார்கள். தங்களுடைய தாய் தந்தையை விட நேசித்தார்கள், தம்முடைய பிள்ளைகளை விட நேசித்தார்கள். மனிதர்களை எவரை காட்டிலும், யாரை நேசிப்பதை காட்டிலும் நேசித்தார்கள். அவை மனைவியா அல்லது மற்ற நண்பர்களா, யாருமே அவர்களுக்கு பொருட்டல்ல. முதலாவது இடத்தில் இருப்போர் நபி, நபி, நபி மட்டும்தான். ஆக இந்த நபியின் மீதான நேசம் வந்துவிட்டால் பல பிரச்சனைகள் நம்முடைய சமூகத்தில் தீர்ந்துவிடும். முதலாவது பிரச்சனை, நமக்கென்று உண்மையான ஹீரோ ஒருவர் கிடைப்பார். ஏனால் ஒருவன் உண்மையிலே யாரை நேசிக்கிறானோ அவரைத்தான் நாம் பின்பற்றுவோம், அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுவோம். இன்று நாம் பலருடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிறோம், பலரிடம் மயங்குகிறோம், பலருடைய பேச்சிலே மயங்குகிறோம், பலருடைய விஷயத்தில் கவர்ச்சிக்கு உள்ளாகிறோம். இதெல்லாம் என்ன காரணம், இந்த குறைபாடு ஏன் வருகிறது? இன்னைக்கு பல தலைவர்களை நாம் நம்புகிறோம், அவர்கள் குஃபாராக இருக்கலாம், அல்லது குஃபாருடைய வழிமுறையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு பொருட்டாக, அதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பு தெரிவதே இல்லை. என்ன காரணம், நபியின் மீதான நேசம் நம்மிடம் குறைவாக இருக்கிறது. அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தும் என்கிற அறிவு குறைவாக இருக்கிறது. அந்த கல்வி இருந்தால்தான் அந்த நேசத்தை வெளிப்படுத்த முடியும்.
ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அந்த கல்வியை படித்துக் கொண்டார்கள். அந்த கல்வியை படித்ததன் காலமாகத்தான், அதன் மூலமாகத்தான் அவர்கள் நபியை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருந்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு உஹிப்புக யா ரசூலுல்லாஹ், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்களே, இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. என்ன தெரியுமா, நபி சொன்னார் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று, முஆத் சொல்லுகிறார் நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று. நபி சொன்னார் இல்லையா, அதை அப்படியே பின்பற்றுகிறார் முஆத். இதுதான் ஒரு நபித்தோழருடைய உச்சகட்டமான அவர் பின்பற்றுகிற சுன்னாவுடைய அழகு. அந்த இடத்தில் அந்த வாய் வார்த்தை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா, அது சுன்னா. நபி சொல்லுகிறார் ஒருவரிடம் நேசிக்கிறேன் உன்னை என்று. அப்படியானால் ஒருவரை நேசித்தால் அவரிடம் சொல்ல வேண்டும். இது ஒரு சுன்னா இல்லையா, கடந்த வாரம் பார்த்தோம். இந்த சுன்னாவை அடுத்த நொடியில் அமல்படுத்துகிறார். எப்படி, நபி சொன்ன உடனே அவரும் அந்த சுன்னாவை பின்பற்றுகிறார். நபியே நானும் உங்களை நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே நானும் உங்களை நேசிக்கிறேன். வாய் திறந்து சொல்லுகிற இந்த சுன்னா கூட அதே இடத்தில் அந்த நேரத்திலேயே முஆதிபின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய செயலில் வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் சுன்னாவை பற்றி பிடிப்பதற்கு, அதை பின்பற்றுவதற்கு தாமதப்படுத்தக்கூடாது. சுன்னாவை பின்பற்றுவதற்கு தாமதம் ஏன், எவ்வளவு காலம் உங்களுக்கு கெடு இருக்கிறது, இவ்வளவு காலம் தாமதித்து பிறகு நீங்கள் அதை செயல்படுத்தலாம் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உங்களுக்கு இருக்கிறது? எந்த உத்தரவாதம் இல்லை. இப்போது இந்த நொடியில் உங்களுடைய என்னுடைய உயிர் பிரியலாம், ஆனால் பிரிந்த பிறகு நாம் எந்த சுன்னாவை செயல்படுத்த முடியாது. ஆனால் சுன்னாவை செயல்படுத்துவதற்கு, ஒரு நபி வழியை பின்பற்றுவதற்கு நமக்கு கிடைக்கின்ற நேரமே ஒரு பெரிய அருட்கொடை. ஒரு நேரம் என்பது எவ்வளவு பெரிய அருட்கொடை என்றால், அந்த நேரத்தில் நபி நமக்கு கொண்டு வந்த சுன்னாவை, அந்த நேர்வழியை செயல்படுத்துவதற்கு, இஸ்லாமை பின்பற்றுவதற்கு நமக்கு மிகப்பெரிய கருணையை அல்லாஹ் காட்டியிருக்கிறான். அவை முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு இங்கே கவனிக்க வேண்டிய இரண்டாவது படிப்பினை, ஒரு சுன்னாவை தாமதப்படுத்தக்கூடாது. ஒரு சுன்னாவை அது எவ்வளவு சிறியதாக தெரிந்தாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. நபி சொன்ன உடனே நானும் உங்களை நேசிக்கிறேன், ஆக நபியே அவர் நேசிக்காதவர் அல்ல. முஆத் இப்னு ஜபல் இப்போதுதான் நேசிக்கிறார்களா, அல்லவே அல்ல. அவர் எவ்வளவு உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடியவராக இருந்தால் நபி அவரை நேசித்திருப்பார். அப்படியானால் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒருத்தரை தான் நபி நேசிப்பார். இந்த இடத்தில் மூன்றாவது படிப்பினை இருக்கிறது. ஒரு கால முஸ்லீம்களை யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னதற்காக நபியின் நேசத்தை பெற முடியாது. எப்போது பெற முடியும், அந்த நபியை பின்பற்ற வேண்டும். முஆதுக்கு எப்படி நபியின் நேசம் கிடைத்தது, ஏன் முஆதுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளட்டும், நமக்கு கிடைக்கவே கிடைக்காதா, நமக்கும் கிடைக்கும். முஆதை போல நபியை பின்பற்ற வேண்டும், முஆதை போல நபியை நேசிக்க வேண்டும். ஆகவேதான் அந்த நபியின் நேசம் முஆதுக்கு கிடைத்தது, நமக்கும் கிடைக்கும். வேண்டுமானால் நம் முன்பு இப்போது நபி இல்லை, அது ஒன்றுதான் குறை. நமக்கு முன்பு நம்மை பார்த்து உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு நபி இல்லை, ஆனால் அந்த நபி தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த நபியை நம்மை நேசிக்கக்கூடியவராக இருந்தால், நேசிப்பதற்கு தகுதியானவர்களாக நாம் இருந்திருந்தால், நாளை ஹவுலுல் கௌசருடைய நேரத்தில் அந்த தடாகத்தம் தொட்டி நீரை நமக்கு நபியே கொடுப்பார். அவருடைய கையிலிருந்து பெற்று நாம் அவர் முன்பு குடிப்போம். அது ஒரு மிகப்பெரிய நேசத்தின் அடையாளம். ஏன் தெரியுமா, இந்த உம்மத்திலே தன்னை பின்பற்றியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற மிகப்பெரிய அன்பளிப்பு அது. அந்த அன்பளிப்பு வேண்டுமா, ஒரு விதேசவாதிக்கு கிடைக்காது, அவன் துரத்தப்படுவான், அவன் விரட்டப்படுவான். மதமாறி சென்றவனுக்கு கிடைக்காது, அவனும் விரட்டப்படுவான். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் வாழும்போதே சொன்னார்கள், ஒரு காலத்தில் அந்த கௌசருடைய தடாகத்தில் நான் நின்று கொண்டிருப்பேன், ஒரு கூட்டத்தார் வருவார்கள், மலக்குகள் அவர்களை அடித்து துரத்துவார்கள். ஏனென்று கேட்டால், அவர்கள் வந்த வழியே திரும்பி சென்றவர்கள், தோழர்களாக இருந்திருப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு, அவர்கள் இறந்த பிறகு, அவர்கள் மதமாறி போனவர்கள். ஆகவேதான் அந்த ஹதீஸிலே, புகாரியில் முஸ்லீமில் பதிவாயிருக்க இந்த சஹீஹான ஹதீஸிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை தெளிவாக இருக்கிறது, அவர்கள் குதிங்கால் வழியே பின்தொடர்ந்து அப்படியே பின்னாடி போனவர்கள். அப்படி என்றால் என்ன, அவர்கள் மதம் மாறி போனவர்கள். இன்னொரு விஷயம் இருக்கிறது, அவர்கள் நான் இல்லாத நேரத்தில் அவர்கள் நான் சொல்லாததை தாங்களாக மார்க்கமாக உருவாக்கிக் கொண்டவர்கள். ஆக மதமாறி சென்ற முர்த்ததுக்கும் ஒரு காலம் நபியின் கையிலிருந்து கௌசர் நீர் கிடைக்காது. அதே போல நபியின் சுன்னாவை பின்பற்றாமல் பிதாத்தை உருவாக்கி மார்க்கம் என்ற பெயரில் ஒன்றை நம்பிக்கொண்டு, இதுக்கு அல்லாவிடம் கூலி கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கொண்டு
அதை அவன் செயல்படுத்தியிருந்தால், அவன் நபியின் மீதான முஹப்பத்தில் செயல்படுத்தியிருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடன் அங்கீகரிக்கப்படாது. அவனுக்கு, அந்த மனிதனுக்கு, அந்த பிதாத்துவாதிக்கு ஒரு காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் கையிலிருந்து அந்த மகத்தான நீரை கொடுக்க மாட்டான். அதை குடித்த பிறகுதான் தாகமே அடங்கும். அவ்வளவு சுவையான நீர், அதற்கு இணையான நீரே இல்லை. அந்த நீரை பெறுவதுதான் இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்றே சொல்லிவிடலாம். ஏன், நபியிடம் பெறுவதை தவிர வேறு என்ன லட்சியம் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமுக்கு இருக்க முடியும்? ஒரு லட்சியம் இல்லை. ஏனென்றால் அந்த நீர் கொடுப்பதுதான் ஒருவன் சொர்க்கவாசியாகி அவன் அடுத்து சொர்க்கத்துக்கு போக போகிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம், அது ஒரு அடையாளம். ஆக அந்த நபியிடம் இருந்து அவருடைய நேசத்தை நாம் பெற முடியும். எப்படி? நாம் கௌசர் தடாகத்திலிருந்து நபியின் கையிலிருந்து அந்த தண்ணீரை நாம் பெறுவது, அதை பருகுவது. ஆக நபி நம்மையே நேசிக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நம்மை நிச்சயமாக நேசிப்பார், அதற்கு நிபந்தனை இருக்கிறது. நாம் நேசிப்பதல்ல, நாம் நேசித்தால் மட்டும் போதாது, நபி நம்மை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு நம்ம ஆதாரம் வைக்க வேண்டும். நபியே, நான் உங்களை பின்பற்றினேன், உங்களுடைய சொல்லை, உங்களுடைய செயலை, நீங்க எங்களுக்கு காட்டிய வழியை, அதுதான் எங்களுக்கு தீன், அதுதான் தீனுல்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதுதான் என்று நாங்கள் நம்பினோம். ஆகவே உங்களை பின்தொடர்ந்தோம். அதுல எங்களுடைய சொந்த புத்திக்கு நாங்கள் எந்த முக்கியத்துவம் தரவில்லை. நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்தியை, என்ன புத்தியை, என்ன கல்வி எங்களுக்கு கொடுத்தீர்கள், அதுவே எங்களுக்கு போதுமானதாக ஆனது. ஆகவே நாங்கள் அப்படியே உங்கள் சொல்லை பின்பற்றினோம், நீங்கள் சொன்னதை நாங்கள் நம்பினோம். இதுதான் ஒரு நபியை நேசிப்பதின் அடையாளம். இந்த அடையாளம், இந்த பக்குவம், இந்த முதிர்ச்சி, இந்த ஈமான், இது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இருந்தது. ஆகவேதான் அவர்களுக்கு நுணுக்கமான ஆழமான கல்வி இருந்தது. அந்த முஆத்துக்கு அதே இடத்தில் நபி, நான் உன்னை நேசிக்கிறேன் முஆத் என்று சொன்ன உடனே, நபியே அல்லாஹ்வின் தூதரே, நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று அதே சுன்னாவை அப்படியே பின்பற்றுகிறார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டிய சுன்னாவின் மீது காட்டக்கூடிய அக்கறை. இந்த முஸ்லீமுக்குத்தான் நபி உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ற அளவிற்கான தகுதி கிடைக்கும். ஆகவேதான் அந்த தகுதி, அந்த உயர்வு, அந்த அங்கீகாரம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வாழும் போதே அவருக்கு கிடைத்தது. அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உன்னை நேசிக்கிறேன் என்று. முஆத் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே உங்களை நானும் நேசிக்கிறேன் என்று. அடுத்து நமக்கு இதுல மிக முக்கியமான அடுத்த படிப்பினை இருக்கிறது. என்ன தெரியுமா? நாம் நேசத்தை எடுத்து சொல்லிக் கொள்கிறோமே, இந்த சுன்னா என்பது ஒருவர் ஒன்றை நமக்கு கொடுத்தால் அவருக்கு அதே பகரமாக இன்னொன்றை கொடுப்பது. இதற்கு பெயர் தான் அன்பளிப்புகளை நாம் பரிமாறுவது. அன்பளிப்புகள் என்பது ஒரு பொருளை கொடுத்தால் அந்த பொருளை போல அல்லது வேறு ஒரு பொருளை கொடுப்பது. அன்பளிப்புகளை கொடுத்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். இந்த அன்பளிப்புகள் என்பது வெறுமனே ஜடப்பொருளாக ஒரு பொருளை, நான் ஒரு பேனாவை அன்பளிப்பு கொடுத்தேன், அல்லது நான் ஒரு என்னுடைய மொபைல் போனை அன்பளிப்பு கொடுத்தேன், ஏதோ ஒன்று இப்படி நீங்கள் வாங்கினீர்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்களால் முடிந்த ஏதோ ஒரு அன்பளிப்பை கைமாறாக நீங்கள் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எந்த அளவுக்கு பின்பற்றினார்கள் என்றால், அவருடைய வீடுகளுக்கு நபித்தோழருடைய அன்பளிப்புகள் பல வரும். உணவுப் பொருள் குறிப்பாக வரும். இந்த உணவுப் பொருள் வரும்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தட்டை கொண்டு வந்து தரப்பட்ட பாத்திரத்தை வெறும் பாத்திரமாக அனுப்பாமல் வேறொன்றை, ஏதேனும் தன்னிடம் இருக்கிறதை தன்னுடைய மனைவி மூலம் கொடுத்து அனுப்புகிற அந்த ஒரு அழகை, அந்த பண்பாட்டை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். இன்று நம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, ஏதாவது இரவல் கிடைக்குமா என்று தெரிவது. எப்போதே ஓசையிலே வாழ்க்கை ஓட்டலாம் என்கிற நிலையிலே வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற மக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு இழிவான குணம். ஓசையிலேயே கிடைக்கும் என்று ஒரு மனிதன் எல்லாரிடமும் அது பற்றிய ஒரு மனநிலையிலேயே அவன் பார்வையை திருப்பி வைத்திருக்கிறான் என்றால், இது மறைமுகமாக இன்னொரு பிச்சை. நமக்கு ஒரு உதவிக்கு ஓசி கேட்பது வேறு, அவசரத்துக்கு கேட்பது வேறு. ஆனால் எப்போதுமே மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அருக்குடைகளிலிருந்து ஏதோ ஒரு தந்திரத்தை கொண்டு நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைப்பது, அது ஒரு நல்ல பண்பாடு அல்ல. இந்த நிலையில் ஒருவர் இருக்கிறவன் ஒரு காலம் அவன் அன்பளிப்புகள் கொடுக்கிறவனாக இருக்க மாட்டான், அவன் படுகஞ்சனாக இருப்பான். கஞ்சத்தனம் இஸ்லாமிலே வெறுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய மார்க்கம் கஞ்சத்தனத்தை வெறுக்கின்றது.
ஆக நாம் பெருந்தன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஜக்காத் கொடுத்தால் மட்டும் போதாது, சதக்காவும் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? உங்களுக்கு கடமையான செயலை, கடமையான தர்மத்தை நீங்கள் கொடுத்தால் மட்டும் போதாது, அதில் நீங்கள் கடமையை பூர்த்தி செய்து விட்டீர்கள், ஆனால் நீங்கள் சதக்காவும் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்கா கொடுக்கப்பட்டால் செல்வம் குறையாது என்று சொன்னார்கள். ஏன், என்ன காரணம்? சதக்கா என்பது அன்பளிப்பு அல்ல. ஆனால் ஒருவன் சதக்கா கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் அன்பளிப்புகள் கொடுப்பான் இருப்பானா என்று நினைத்து பாருங்கள். ஏனென்றால் அன்பளிப்புகள் கொடுத்தால் இன்னொருவர் தானும் ஒரு அன்பளிப்பு கொடுப்பார். ஆனால் சதக்கா கொடுக்கப்பட்டால் இன்னொருத்தர் அவருக்கு இவர் இவருக்கு அவர் சதக்கா கொடுக்க மாட்டார். ஆனால் அன்பளிப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டினார்கள். ஏன், என்ன காரணம்? இது அன்பை அதிகப்படுத்தும். அதுதான் ஒரே நோக்கம். ஆகவேதான் நமக்கு பிரியத்திற்குரியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அன்பளிப்பு ஏதோ ஒன்றுக்கு தர வேண்டும், எவ்வளவு அற்பமானதாக இருந்தாலும் தர வேண்டும். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே, உங்களுடைய அண்டை வீட்டார் ஒரு ஆட்டின் குளம்படி, ஆட்டுடைய பாதத்துடைய ஷூ, அந்த குளம்படியை உங்களுக்கு கொடுத்தால் கூட அந்த அன்பளிப்பை நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள். என்ன காரணம்? ஆக ஆட்டின் குளம்படியாக இருந்தாலும் கூட அற்பமாக கருதக்கூடாது என்றால் உண்மையிலே அப்படி ஒரு அன்பளிப்பை நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருக்க முடியாது. உண்மைதானே? ஆமா, உண்மையில அதை விட உயர்ந்த ஒரு அன்பளிப்பை தான் பெற்றிருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில. ஆக அந்த குளம்படி அளவுக்கு இருக்கிற அன்பளிப்பை கூட இழிவாக கருதக்கூடாது என்றால் நமக்கு ஒருவர் அன்பளிப்பு கொடுத்தால் அந்த அன்பளிப்பை எப்படி நாம் இழிவாக கருத முடியும்? உண்மையில அது ஒரு சுன்னா. அவர் கொடுப்பது சுன்னா, நீங்கள் வாங்குவது சுன்னா, பிறகு நீங்கள் கொடுப்பது சுன்னா. இது வெறும் ஒரு பொருளாக இருந்தால் மட்டும் போதாது, உங்களை பொறுமே பொருளே இல்லையா, நீங்கள் விரும்பக்கூடிய மனிதரை பார்த்து நீங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இது ஒரு அன்பளிப்பு. உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இது உண்மையிலே ஒரு அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு நீங்கள் கைமாறு செய்யுங்கள். உங்களை நேசிக்கிறவராக இருந்தால் அவரை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்ல வேண்டும்? உங்களை நானும் நேசிக்கிறேன். ஒரு காலம் ஒரு முஸ்லீம் முனாஃபிக்கை நேசிக்க மாட்டான். ஒரு முஸ்லீம் குஃப்ரிலே கிடக்கிற ஒரு முஸ்லிமை நேசிக்க மாட்டான். அப்படி என்றால் நீங்கள் நேசிப்பது ஒரு முஸ்லீமை நேசிக்கிறீர்கள் என்றால், ஒரு சுன்னாவை பின்பற்றக்கூடியவரை நேசிக்கிறீர்கள் என்றால், அவர் உண்மையில் இப்படிப்பட்ட தன் மீது நேச வைத்திருக்கிற ஒருவரை பார்த்து நான் உங்களே நேசிக்கிறேன் என்று சொல்லுவதில் எந்த குறையுமே இருக்க முடியாது. ஆகவே இங்கே இன்னொரு ஒரு படிப்பினை இருக்கிறது. அன்பளிப்புகள் கொடுப்பது என்பது வெறுமனே பொருளால் மட்டுமல்ல, சொல்லால் கூட ஒருத்தரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை கூட அன்பளிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தர்மம் என்று சொன்னார்கள். குல்லு மஅரூஃபின் ஸதகா, ஒவ்வொரு நல்ல விஷயமும் தர்மம், ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் தர்மம். அப்ப இந்த தர்மத்தை நீங்கள் அங்கு செயல்படுத்துகிற நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இது அடுத்த படிப்பினை. நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை சொன்னால், ஒரு நல்லவரை பார்த்து நீங்கள் அவங்களை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அது ஒரு பக்கம் அன்பளிப்பாக இருக்கலாம், அல்லது இன்னொரு பக்கம் சதக்காவாக மாறிவிடலாம். அந்த நன்மையை நீங்கள் அல்லாஹ்விடம் பெற முடியும். ஆக இந்த படிப்பினைகள் இந்த சம்பவத்திலே நமக்கு கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலா. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது ஒன்றை சொன்னார்கள். முஆத், நீங்கள் எந்த தொழுகையையும் அதை முடிக்கும் முன்பு இதை சொல்லாமல் முடித்து விடாதீர்கள். உங்களுடைய தொழுகையின் இறுதியாக இதை ஆக்காமல் முடித்து விடாதீர்கள். அது என்ன? அல்லாஹும்மா அஇன்னி அலா விக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். ஒரு பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு அன்பளிப்பிலே இதுவும் அடங்கும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தால் அதுவும் ஒரு அன்பளிப்பு, அல்லது அது ஒரு சதக்கா. ஏனென்றால் கல்வியை கற்றுக் கொடுப்பதிலே நீங்கள் கல்வியை தடுத்துக் கொள்ளக்கூடாது, மறைக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நேசர்களுக்கு தர வேண்டிய அருமையான அன்பளிப்பு இது. ஏனென்றால் இங்கே முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசித்ததால் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்முடைய நேசர்களுக்கு தர வேண்டிய மிகச்சிறந்த அன்பளிப்பு இது. அதுதான் அத்தீன், அதுதான் அத்துஆ, அதுதான் அத்-திக்ர். இன்று நாம் என்னென்னவோ செய்வோம்,
ஆனால் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சில வாசகங்களை நம்முடைய பிரியத்திற்குரியவருக்கு கற்றுக் கொடுத்திருப்போமா? நம்முடைய சொந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? ஒரு தந்தையும் தாயும் நினைத்து பார்க்க வேண்டும், நீங்கள் எவ்வளவு அல்லது எத்தனை துஆக்களை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி உங்கள் நண்பர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள்? வேறு யாரோ ஒருவருக்கு எப்படி கற்றுக் கொடுப்பீர்கள்? ஆக ஒருவருக்கு நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்றால் அவருக்கு சிறந்த சதக்காவை அல்லது சிறந்த அன்பளிப்பை தர வேண்டுமா? முதல்ல கல்வியை கொடுங்கள், இஸ்லாமிய அறிவை கொடுங்கள், அவருக்கு அவர் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வழியை சொல்லிக் கொடுங்கள். இந்த உம்மத்தின் மீது அக்கறை கொண்ட நம்முடைய மக்கள் அதிகம் உண்டு. ஆகவேதான் நம்முடைய உம்மத்திலே அதிகமான இயக்கங்களை பார்க்கிறோம். இயக்கங்கள் ஏன் உருவாகிறது சகோதரர்களே? உண்மையிலேயே இயக்கத்தை கட்டமைக்கிற ஒவ்வொரு அவர்களை பிரதிநிதிகளாக பொறுப்பாளர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு விதத்தில் அவர்கள் உம்மத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், அதை மறுக்க முடியாது. அதிலே சிலர் அவர்கள் வழிகிட்டிருப்பார்கள், அல்லது அதிலே சிலர் உள்நோக்கத்தோடு தொடங்கியிருப்பார்கள், அதிலே சிலர் அவர்கள் ஆதாயங்களை தேடிக்கொண்டிருப்பார்கள், அது வேறு. ஆனால் 100% எல்லா இயக்கவாதிகளும் அவர்கள் இந்த உம்மத்தை தங்கள் இயக்கம் பக்கம் அழைப்பதற்கு ஒரே நோக்கம் முழுக்க முழுக்க உம்மத்தை கொள்ளையடிப்பதற்காகத்தான் நினைக்கிறீர்கள் அல்ல. நாம் அப்படி நினைக்கவே முடியாது. உண்மையிலே அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள், நம்மோட இருக்கிறார்கள், நம்மிடம் பேசுகிறார்கள், நாம் அவரிடம் பேசுகிறோம், அவருடைய விவகாரங்களை பார்க்கிறோம். அவர்கள் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு வேறு தேசத்திலே வந்து நம்மை கொள்ளடிக்க வந்தவர்கள் அல்ல. ஆனால் இயக்க சிக்கல், சில நேரத்தில் இயக்க பிரச்சனைகளுக்கு முக்கியமான மூல காரணம் என்ன தெரியுமா? அந்த இயக்கத்தின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய இந்த உம்மத்தை வழிநடத்த வேண்டிய முறையில் வழிநடத்தாமல் போவது. அதில் மிகச்சிறந்த வழிமுறை என்ன? இந்த இயக்கம், ஒரு இயக்கம் தன்னுடைய நம்பி தன்னிடம் வரக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமிய கல்வியை கொடுப்பது, தர்பியா கொடுப்பது, பண்படுத்துவது, அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, அவர்களுடைய பிரச்சனைகளிலே கவனம் கொண்டு இதுல இப்படித்தான் நீங்க நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது, இதுதான் சுன்னா, இது பிதத், இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதிலே வரக்கூடிய குறைகள் தான் இயக்க பிரச்சனைகளின் மூல காரணம். உண்மையில் இயக்கங்கள் பிரச்சனை அல்ல, இயக்கத்துடைய வழிமுறைகள், செயல்முறைகள், திட்டங்கள், அவருடைய பிரச்சனைகளிலே இங்கே அவர்களுடைய அவர்களையும் அறியாமல் ஏற்படுகிற பிரச்சனை. இது காரணம் என்ன? கல்வியிலே வரக்கூடிய குறைபாடு, கல்வியாளரிடம் பெற வேண்டிய அறிவுரைகளை விட்டு விலகி இருப்பது, தாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் இதை நாம் செய்யலாமா வேண்டாமா, இப்படி நடக்கலாமா வேண்டாமா, இது மார்க்கத்திற்கு உட்பட்டதா இல்லையா, இது சுன்னாவுக்கு உட்பட்டதா இல்லையா என்பதையெல்லாம் கல்வியாளரிடம், மார்க்கம் அறிந்தவரிடம் உட்கார்ந்து அவரிடம் அறிவுரைகளை கேட்டு அது குறித்து கேள்விகள் இருந்தால் விளக்கங்கள் பெற்று சந்தேகங்களை நிவர்த்தி செய்து ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும். இப்படி நடந்துவிட்டால் நமக்கு பிரச்சனைகள் குறைந்துவிடும். ஆனால் எங்கே நம்முடைய பிரச்சனை என்றால் நம்மிடமே இருந்து ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் நாம் முதலில் சரியில்லை, நாம் கல்வியை தேடக்கூடியவர்களாக இல்லை. அவை நாம் தேடுவது வேறு, அந்த தேடப்படுவதற்கேற்ற தலைவர்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். தேடுவது நீங்கள் தீனை தேடுகிறீர்கள் என்றால், தேடுவது நீங்கள் சுன்னாவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேடினால், நீங்கள் ஒரு கல்வியாளரிடம் போவீர்கள், ஒரு நல்ல தாயிடம் போவீர்கள். யாரை நீங்கள் பேணுதல் உள்ளவர், மார்க்கம் அறிந்தவர், தக்குவா உள்ளவர் என்று அறிந்திருக்கிறீர்களோ, யார் சுன்னாவை பற்றி பிடிக்கிற அந்த ஆர்வமும் வைராக்கியம் உள்ளவர் என்று அறிந்திருக்கிறீர்களோ, அவரிடம் போய் உட்காருவீர்கள், எனக்கு அறிவுரை சொல்லுங்கள், நான் இப்படி செய்யலாமா, அறிவுரை கேட்பீர்கள். நீங்கள் அறியாமையில இருந்தால், அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இங்க அல்லாஹ் ரெண்டு வகையாக மக்களை பிரித்து விட்டான், அறிந்தவர்கள் ஒரு சாரார், அறியாதவர்கள் ஒரு சாரார். அறியாதவர்கள் செய்ய வேண்டியது அறிந்தவர்களிடம் போவது, அறிந்தவருடைய உரையை கேட்பது, அறிந்தவரிடம் அறிவுரைகளை பெற்றுக் கொள்வது, அறிந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கொள்வது. ஆக இங்கே நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், இந்த உம்மத்தை வழிநடத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை விட ஒரு சிறந்த வழிமுறை அல்ல, எதுவுமே இல்லை. என்ன? இந்த உம்மத்தை வழிநடத்துவதற்கு மிகச்சிறந்த வழிமுறை, இந்த உம்மத்தை அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்க வேண்டும், அல்லாஹ் மீதான நம்பிக்கையை சீர்திருத்த வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நெருங்குவது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்விடம் எப்படி பிரார்த்தனை செய்வது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுவும் இதில் ஆதாரம் இருக்கிறது. பிரார்த்தனை செய்வது எப்படி சொல்லிக் கொடுப்பது அவசியமா? ஆதாரம் இதோ, ஒரு முஆத் என்கிற ஒரு மகத்தான ஒரு தோழருக்கு கூட பிரார்த்தனையை வாசகத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் நபி
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியமாக இல்லை? நாம் என்ன நினைக்கிறோம், பிரார்த்தனைக்கு எந்த முக்கியத்துவம் நம்மிடம் அதிகம் இருப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒருவர் பிரார்த்தனை சொன்னால் அதற்கு ஆமீன் சொன்னால் போதும் என்கிற மனநிலையிலே மக்கள் அதிகமானவர்கள் வந்து விட்டார்கள். இதனுடைய விளைவு அல்லாஹ்வை விட்டு விலகுவதற்கான ஒரு காரணத்தில் இதுவும் ஒரு காரணம். நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் பிரார்த்தனை தான் முதல் வழி. அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை அறிந்தால் நீங்கள் அவனிடம் நெருங்க வேண்டும் இல்லையா, அதற்கு மிகச்சிறந்த வழி பிரார்த்தனை. ஆகவேதான் தொழுகையிலே கூட இரண்டு நேரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிரார்த்தனைக்குரிய நேரமாக ஆக்கியிருக்கிறார்கள். தொழுகைக்கு உள்ளே எந்த நேரம், முதலாவது சஜ்தா. அல்லாஹ்விடம் சிரம் பணிந்து நெற்றியை தரையிலே வைத்து கைகளை ஊன்றி கால்களை ஊன்றி முழுக்க அவனிடம் சரணடைந்த நிலையில் நாம் அவனை புகழ்வதற்கு அடுத்து விரும்பியதை அல்லாஹ்விடம் கேட்கலாம். நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக அடியான் இருக்கும் நேரம் அது. அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற நிலை அது. நாம் நடக்கும் போது அப்படி இல்லை, உட்காரும் போது அப்படி இல்லை, படுக்கும் போது அப்படி இல்லை, ஆனால் சஜ்தாவிலே அப்படி இருக்கிறோம். இந்த நிலையை விட ஒரு சிறந்த நிலை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வேறு இல்லை. ஆக இது தொழுகைக்கு உள்ளே இருக்கிறது. ஒருவர் அல்லாஹ்விடம் அதிகம் சஜ்தா செய்து அவனை நெருங்குவதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டுமானால் அதிகம் தொழ வேண்டும். ஆகவேதான் ரபியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன அது? ரபியா ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேவகம் செய்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய இருந்து அனசை போல உதவிகள் புரிந்தவர். ஒரு இரவு தொழுகை நேரம் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை ஏற்படுத்துகிறார்கள். ஒது செய்கின்ற நேரத்தில் ஒது செய்து முடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா செய்த அந்த பணிவிடையின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாவின் மீது முஹப்பத்தாக ஆசையாக அன்பாக கேட்கிறார்கள், ரபியா உனக்கு என்ன வேண்டும் கேள். ஒரு தோழர் கிடைக்கிற எவ்வளவு பெரிய பரிசு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள், உங்களிடம் உங்களிடமோ என்னிடமோ நபி முன்னாடி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் எப்படி இருக்கும் ஐயா, எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இதுதாங்க நபித்தோடர்கள் கிடைத்த பெரிய வாய்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாவுடன் கேட்கிறார்கள், ரபியா பதில் சொல்லுகிறார், அங்கேதான் நபித்தோடர் நிற்கிறார், அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்திலும் உங்களோடு நான் இருக்க வேண்டும். இப்போது மட்டுமல்ல, அவர் வேலை செய்கிறவர், நபிக்கு பணிவிடை செய்கிறவர், தண்ணீர் எடுத்து வைக்கிறவர், உதவிகள் செய்கிறவர், அவர் சொர்க்கத்திலும் நபியோடு இருக்க விரும்புகிறார். ஒரு வேலைக்காரன் வேலையிலே ஒருவருக்கு உதவுகிறவன் என்றும் அந்த முதலாளியோடு அல்லது அந்த தலைவரோடு எப்போதுமே இப்படி இருக்க வேண்டும் நினைப்பது ஒரு ஆச்சரியம் இல்லையா? ரபியாவிடம் நாம் பார்க்கிறோம், அவர் எங்கே விரும்புகிறார் தெரியுமா, எங்கே நிரந்தரமாக அப்படியே இருக்க முடியுமோ அங்கே, அதுதான் சொர்க்கம். சொர்க்கத்திலே அதை விரும்புகிறார். சுப்ஹானல்லாஹ், இவர் இதை கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அப்படியா, அப்படியானால் அதிகமான சஜிதாக்களை கொண்டு எனக்கு நீ உதவு, எனக்கு நீ உதவு. இது புரோகிதருக்கு பலத்த அடி. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிக எளிய வழி அல்லாஹ்வை வணங்குவதானே தவிர, ஒரு நபிக்கு பணிவிடை செய்துட்டால் மட்டும் அல்லாஹ்வை நெருங்கிவிட முடியாது. அவன் நபி சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியென்றால் நீ சொர்க்கத்திலும் என்னிடம் இருக்க வேண்டுமா, நீ அதிகம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய், அப்படியானால் நீ அதிகம் தொழு. ஏனென்றால் தனியாக சஜிதா என்று இல்லை நமக்கு. குர்ஆன் ஓதிய திலாவத்துக்கு பிறகு அதற்குள்ள சஜிதா என்ற சில சஜிதாக்களை போல தவிர்த்து நமக்கு தனியாக சஜிதா இல்லை. சுக்கூர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக தனியா சஜிதா செய்வதை தவிர்த்து தனி சஜிதா இல்லை. தனியாக சஜிதாவை விழுந்து விழுந்து எழுவதல்ல, அதிகமாக தொழு என்று அதற்கு அர்த்தம் என்று கல்வியாளர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். அந்த தொழுகை சஜிதா அதிகமானால் அல்லாஹ்விடம் ஒருவன் பிரார்த்திப்பது அதிகமாகும். பிரார்த்திக்கும் பொழுது ஒருவன் சொர்க்கத்தை கேட்காமல் பிரார்த்திப்பானா? சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ்விடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்க சொன்ன மிக உயர்ந்த ஒன்று என்ன, அல் ஃபிர்தௌஸ் என்பதை கேள். அல் ஃபிர்தௌஸ் என்பது அந்த சொர்க்கத்தை கேட்பதற்கு சரியான இடம் சஜிதா. தொழுகையில் இந்த நிலை, அதற்கடுத்து ஒரு மனிதர் தொழுகை முடிப்பதற்கு முன்பு அவர் அத்தஹியாத்துடைய இருப்பில் இருந்து அவர் கடைசியில் அல்லாஹுடைய அல்லாஹ்விடம் புகழ்ந்து ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத் சொன்ன பிறகு அவர் கேட்க வேண்டிய துஆ, அதில் அவர் தான் நாடியதை கேட்கலாம். அதிலே ஒன்று என்ன தெரியுமா, அல்லாஹும்மா இன்னி அலா ஜிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த துஆவை நாம் தொழுகைக்கு
பிறகு ஓதி கொண்டிருப்போம். அது ஒரு குற்றம் அல்ல, ஏனென்றால் இரண்டு கருத்துக்களுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறவை. ஆனால் அதில் மிகச்சிறந்த உறுதியான கருத்து என்று உலமா சுன்னா, உதாரணத்திற்கு ஷேக் முகமது சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லாஹி தஆலாவிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹும்மா ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக்குடைய இந்த துஆவை தொழுகையை முடிப்பதற்கு முன்பு, சலாமுக்கு முன்பு ஓத வேண்டுமா அல்லது சலாம் கொடுத்த பிறகா? ஆதாரங்கள் இரண்டு வகையா இருக்கிறது. ஆனால் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை சொல்லி ஷேக் சாலிஹ் அல் உஸைமின் அழகாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றிய பிறகு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறான். அவன் நினைவு கூறுவதற்காக நாம் கேட்கக்கூடிய சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹும்மா அன்த ஸலாம் வ மின்க ஸலாம், தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, இது போன்ற இந்த வாசகங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இருக்கின்றன. உண்மையா இல்லையா? ஆனால் இங்கே அல்லாஹுமா ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், அல்லாஹ்வே எனக்கு நீ உதவு, உன்னை நினைவு கூற, எனக்கு உதவு, உனக்கு நன்றி செலுத்த, எனக்கு உதவு, உன்னை அழகாக நேர்த்தியாக வணங்க. ஆக இது ஒரு தேவையை முன்வைத்து கேட்கக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆ தொழுகைக்கு சலாம் சொல்வதற்கு முன்பே கேட்பதுதான் சரி என்று சொன்னார். ஆக அது சிறந்தது. அதற்காக ஒருவர் பின்னாடி ஓதியதால் அவர் குற்றமில்லை, தவறாக மாட்டார். ஆனால் கேட்பதற்கு சரியான நேரம் அது, சலாம் சொல்வதற்கு முன்பு இதை நீங்கள் ஓதுவது. ஆகவே உலமாக்கள் இந்த விஷயத்தை அழுத்தம் கொடுத்தார்கள், சலாமுக்கு முன்பே நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதுக்கு சொல்லும் பொழுது இந்த துஆவை ஓதாமல் உன் தொழுகை முடித்து விடாதே என்று சொல்லுகிறார்கள். ஆக தொழுகை முடிவது என்பது நாம் திக்ருகள்லாம் ஓதி முடிப்பதல்ல, சலாம் கொடுத்த உடனே தொழுகை முடிந்து விடுகிறது. அந்த தொழுகை சலாம் கொடுத்த உடனே முடிகிறது என்பதால் அதற்கு முன்பே ஓதுவதுதான் சரி என்று உலமா சுன்னா கல்வியாளர்கள் நமக்கு வழிகாட்டினார். அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்வது என்பது மிக முக்கியமானது. நாம் தொழுகையிலேயே பிரார்த்தனை செய்வது அல்லாஹ்விடம் மிக உயர்ந்தது. எல்லா பிரார்த்தனைகளை காட்டிலும் தொழுகைக்குள் செய்கின்ற பிரார்த்தனை மிக உயர்ந்தது. ஆகவே முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற நேசத்தில் அவர்கள் கற்றுக் கொடுப்பது என்ன? ஒரு துஆ. ஆகவே ஒருவரை நீங்கள் நேசித்தால் உங்கள் நேசர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாலும் உங்களுடைய நேசத்திற்கு ஒரு அடையாளம். ஆகவேதான் கல்வியாளர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு துஆக்களை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை ஓது, இந்த துஆவை விட்டுவிடாதே, இந்த துஆ உனக்கு முக்கியம் ஏன் சொன்னார்கள். ஆனால் இந்த மாதிரியான கல்வியாளர்களை மார்க்க அறிவில்லாதவர்கள் எப்படி பார்க்கிறார்? இவருக்கு உலகமே தெரியாது. இவர் வெறுமனே துவாவை ஓது, குரானை ஓது, இப்படி தொழுது கொண்டு இப்படிப்பட்ட உபதேசங்களை தான் செய்து கொண்டிருப்பார். இவர்களுக்கு அரசியல் தெரியாது. இதுவே இதை விட ஒரு கல்வியாளரை இழிவுபடுத்துவதை இவர் இருக்க முடியாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இழிவுபடுத்துகிற வார்த்தை. என்றால் இந்த கல்வி என்பது நபியின் சொத்து. அந்த சொத்திலிருந்து வாரிசாரர்களாகத்தான் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆகவே துஆவை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவது என்பது இஸ்லாமுடைய அடிப்படைகளில் ஒன்று. என்றால் துஆ என்பது இபாதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ தான் வணக்கம் என்று சொன்னார். ஆகவேதான் நம்முடைய இபாதத்துகளிலே எல்லா இபாதத்துகளுடைய அம்சத்திலும் அவருடைய மூலமாக கருவாக இருப்பது துஆவின் மிச்சம், துஆவின் உயிர். அந்த துஆ என்கிற அம்சம் இல்லை என்றால் ஒரு வணக்கம் வெற்றுக்கூடு, அதுல ஒன்றுமே இல்லை. அது உள்ளீடற்ற எந்த ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆகவே துஆ என்பது அல்லாஹ்வோடு ஒரு அடியானுக்கு கிடைக்கின்ற தொடர்பு. துஆ என்பது அல்லாஹ்வுடனான உரையாடல். ஆகவேதான் தொழுகையிலே மகத்தான சூறாவாக, ஒவ்வொரு தொழுகைக்கு ஓத வேண்டிய சூறாவாக இருக்கக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹா, அது ஒரு துஆ. அது துஆவின் தாய். அந்த துஆவை ஓதும் போது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் பேசுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு காரணம் என்ன? அது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் நடக்கக்கூடிய பேச்சு. ஆக ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் முறையிடுகிறான், தன்னுடைய தேவையை முன்வைக்கிறான். ஆகவே ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே அல்லது கல்வியிலே மிகச்சிறந்த ஒன்று என்ன? ஒருவர் தன்னுடைய நேசருக்கு, கவனித்து பாருங்கள், ஒருவர் நம்முடைய நேசருக்கு தருகிறோம் என்றால் ஒரு மகத்தானதைத்தான் தர முடியும். அற்பமானதை அல்லது பட்டியலிலே தரஜாவிலே ஆக கடைசியானதை அல்லது நடுவிலே உள்ளதை தருவோமா? தரமாட்டோம். நாம் என்ன செய்வோம்? எனக்கு பிடித்தவரை அவருக்கு நான் மிகச்சிறந்ததை கொடுக்க வேண்டும். ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு, அவருடைய மனைவி மிக பிடித்தமானவரான, அவருக்கு மிகச்சிறந்த அன்பளிப்பை கொடுக்க விரும்புவார்.
ஒருவர் தன்னுடைய தாய்க்கு பிடிக்க தாய் மீதுக்கு நேசத்தை மிகச்சிறந்த ஒன்றை கொடுத்துதான் அதை வெளிப்படுத்துவார். இங்கே ஒரு தோழருக்கு நீங்கள் மிகச்சிறந்த உங்கள் நேசர்களுக்கு மிகச்சிறந்ததை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் முதலில் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் அந்த துஆவை ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும். அவை மார்க்கம் நம்மிடம் வர வேண்டும், மார்க்கம் நம்மிடமிருந்து மற்றவருக்கும் போக வேண்டும் என்கிற அறிவுரை அந்த படிப்பினை எல்லாம் இதில் இருக்கிறது. அல்லாஹ் நாடி நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவுடைய முழு பொருளை கல்வியாளர்கள் விளக்கம் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அல்லாஹ் நாடினா இன்னொரு நாள் பார்க்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை கற்றுக்கொண்டோமோ எதிலிருந்து பெற்றுக்கொண்டோமோ அந்த குர்ஆன் சுன்னாவுடைய மூலர் ஆதாரங்களிலிருந்து அந்த சுனையிலிருந்து அந்த ஊற்றிலிருந்து நாம் அதை பருகுவதை கொண்டுதான் நம்முடைய உள்ளம் சுத்தமாகும், நம்முடைய உடல் சுத்தமாகும். அல்லாஹ் அந்த ஊற்றை பருகக்கூடியவர்களாக நம்மை அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊற்றை முதலில் பருகி அந்த சுத்தமான சுனை நீரிலிருந்து பருகி தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்ட நபித்தோழர்களுடைய பாதையிலே அவர்கள் புரிந்தவாறே இந்த தீனை விளங்கிக் கொள்பவர்களாக நம்மை ஆக்குவானாக. அவர்கள் எப்படி புரிந்து எப்படி இந்த தீனை பின்பற்றினார்களோ அவர்களைப் போலவே நாம் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய ஒரு துஆவாக நம்முடைய எல்லாருக்குமான மிகச்சிறந்த ஒரு முதல் தரத்தில் இருக்கக்கூடிய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தவாறே நாமும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேசரை உண்மையில் பின்பற்றக்கூடியவராக முஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல நம்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.